friends, welcome to my channel Creative Homes. And in this video, we will talk about masal podi. We will talk about the video. நல்ல வாசம் வந்தா போதும். இப்ப ஜீரகம் நல்ல வறுபட்டுச்சு. இப்ப நம்ம தட்டல போட்றலாம். தட்டு வந்து நல்ல அகலமான தாம்பளம் மாதிரி எடுத்துக்கோங்க. இத காய வைக்கும்போது நல்லா வந்து பரப்பி விடணும். நெக்ஸ்ட் வந்து மிளகு 100 கிராம் நல்ல வாசனை வர வரையும் வறுக்கணும் இப்போ இதையும் நம்ம தட்டல சேர்த்துறலாம் அடுத்து துவரம் பருப்பு 200 கிராம் நல்ல வறுத்துறணும் கலர் ப்ளஸ் நல்ல சேஞ்ச் ஆயிருக்கணும் அதே நேரம் வாசமும் கொஞ்சம் நல்லா வரணும். இப்ப நம்ம தட்டல சேர்த்துட்டோம். அடுத்து கடலை பருப்பு 200 கிராம். கடலை பருப்பை நல்லா வறுத்துறலாம். கலரும் சேஞ்ச் ஆகணும் ப்ளஸ் நல்ல வாசமும் இருக்கணும். இப்ப எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம். பரம கடலை பருப்பு தட்டல சேத்துறலாம் அடுத்து அரிசி ஒரு சின்ன உலக்கலவு அடுத்து வெள்ளை மஞ்சள் 100 கிராம் வெள்ளை மஞ்சள் வறுக்க தேவையில்ல நல்ல அரிசி வறுத்தாச்சு பதையும் தட்டல சேத்துறலாம் அடுத்து பெருங்காயம் 2 கட்டி நல்ல வறுத்துறலாம் வறுக்கிறதுக்கு அதுக்கு வந்து பெருங்காயம் நல்ல வந்து மெல்ட் ஆயிடும் மெல்ட் ஆனானே சின்ன சின்ன பீசஸா வந்து பிச்சு போட்றணும் அப்பதான் வந்து நல்ல ஆறும் நாம வறுத்ததையும் ப்ளஸ் வந்து முளகாய் மல்லியும் காய போட்றலாம் முளகாய் வந்து 1 கிலோ மல்லியும் 1 கிலோ நல்லா வந்து மொட்டை மாடியில ஒரு 4-5 பேப்பர் போட்டு நல்லா வந்து பரப்பி விட்டு நல்லா காய விட்டுறணும் இப்ப இந்த மாதிரி முளகாவை நம்ம லைட்டா இப்படி உடைச்சு பார்த்தோம்னா அது உடையணும் இப்படி உடையலனா அது ஈரமா இருக்குன்னு அர்த்தம் பாருங்க இப்ப உடையல இப்ப நான் உங்களுக்கு அடுத்த நாள் காமிக்கிறேன் பாருங்க இப்ப உடைக்கவும் நல்லா உடையுது நல்லா வந்து காஞ்சிருக்கு அடுத்த நாள் வந்து நான் காஷ்மீரி முளகாய் வந்து ஒரு 1/2 கிலோ போல எடுத்துறேன் அது நல்லா வந்து காய வச்சிரலாம் எல்லாமே காஞ்சேனா உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இப்போ இதெல்லாம்மே நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மசால் பொடி வச்சு நம்ம சாம்பார் ப்ளஸ் கோலம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அதுலாம 6 मंथ போல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் வண்டு பூச்சி எதுமே விழாது and அவ்வளவுதான் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க thank you